காலங்கத்தாலும் இதுங்க மூஞ்சிலியா முழிக்கணும். இன்னைக்கு பூரா விளங்கின மாதிரி தான். எப்படி கதவு போட்டு தேடி அடிக்கிறது? நம்ம வீட்டு பால் கரை இன்னும் வரல, எனக்கு இப்ப காபி குடிக்கணும். வழி இல்லையா இங்க பழமொழி கொண்டு குறைச்சல் இல்ல நாங்க மூணு பேரும் வெள்ளையா இருக்கோம் போறாம உங்களுக்கு இந்த மனுஷனை கட்டிட்டு வர காப்பி ஒன்னு தான் நான் கண்ட மிச்சம். பிறந்ததுலேருந்து இவங்க அப்பா வீட்டில் ஒட்டகை பாலில் காப்பி குடித்தா போல் இருக்கு. போடி போடி போயிட்டாடா, எதை தூக்கி எறிய போகிற. கண்டா அவன் வீட்டுக்கு பால் ஊற்றுறவன் வந்துட்டா, நம்ம வீட்டுக்கு ஊற்றுறவ எங்கோ போய் தொலைஞ்சானோ. காலையில் வர காப்பி குடித்தா தெம்பாவா இருக்கும். இப்படித்தான் மாதத்தில் பாதி நாளைக்கு வரமாட்டேங்கிறான். நாளைக்கு வரட்டும், வெத்தலை இடிக்கிற உலக்கால அவன் மூஞ்சில் இடிக்கிறேன். எங்க இந்த மனுஷனை காணோம்? அடியே, உன் கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? இவ்வளவு பெரிய உருவம் நின்னுட்டு இருக்குது தெரியல. தலை இருக்க வேண்டிய இடத்துல காலும், கால் இருக்க வேண்டிய இடத்துல தலையும் இருக்கு. இத உருவான்னு சொல்லிடாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏவன் சிரிச்சா எனக்கு என்ன? ரெண்டு சிங்கக்குட்டிய பெத்து வச்சிருக்கேன். ஊன ஒரு வார்த்தை சொல்லு, மூணாவதா ஒரு புலிக்குட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். புலிக்குட்டி கேக்குதா? புலிக்குட்டி எலிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. இனிமே எந்த குட்டிக்கும் வேலை இல்ல. இப்படி வவ்வால் மாதிரி தொங்கிட்டு தெரிஞ்ச இதையும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. பேசாம கால காபி தண்ணி குடிச்சிட்டு வயக்காடுக்கு போற வேலையை பாரு. அடி 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 அடி, கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போடி, தெரியாம நின்னுட்டேன். ஆமா, இங்க ஒருத்தருக்கு இறங்கவே தெரியலையா? ஏத்தத்தை பாரு. அடியே, படிச்ச மருமாவதான் வேணும், படிச்ச மருமாவதான் வேணும்னு பாத்து பாத்து பையனுக்கு கட்டி வச்சா இவ தூங்கி எந்திரிக்கிறதுக்கே 10 மணி ஆகுது. அடியே, என்னத்த இந்தாடிமா, இந்த காபி தண்ணி உன் புருஷனுக்கு குடிச்சிட்டு நீயும் குடிச்சிட்டு அடுப்பாங்கரைக்கு வந்து சேரு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வெறுக்கல் கட்சியை சேர்ந்த சேதுராமனை விட நமது கூட்டல் கட்சியை சேர்ந்த தீனதயாளன் அவர்கள் சுமார் 3,700 ஓட்டு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமாலையை பொன்மாலையாக அறிவிக்கிறேன். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, கொடுத்த காசுக்கு என்னமா பேசுறடா? ஐயோ ஐயோ, இனிப்பு கொடுத்து எதிரணி அவர்கள் திருநெல்வேலிக்கு போகாமலேயே எங்க ஆவியர் அண்ணனுக்கு கொடுத்த பணத்துல பாதியே காணோம். காபி என்ன தூக்கம் என்ன தெரியலையா? ஏன்டி நல்ல கனவு கலச்ச? ஆமா, நீங்க என்ன கனவு கண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும். என்ன கனவு கண்ட சொல்லு பாப்போம். என்ன ஏத்த வீட்டுக்காரனோட 3,500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்ச? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த கன்றாவை தானே ராத்திரி பகலமா உளறிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, இந்த மாதிரி திருட்டு மொழி முழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல கூட எவனும் ஓட்டு போட மாட்டான். சட்டுப்பட்டு எந்திரிச்சு கட்சி ஆபீஸ்க்கு போய் வெட்டி வேலையை பாருங்க. வெட்டி வேலை கட்சி ஆபீஸ். மாதவா மாதவா, எங்க ஆளை காணோம்? காலங்காத்தால ஏஞ்சி வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டானா? இந்த வீட்லயே என் சின்ன பிள்ளைதான் சுறுசுறுப்பு பொறுப்பு. என் பிள்ளை என் பிள்ளைதான், அம்மா பிள்ளை. கனகா இதோ வந்துட்டேங்க. எவ்வளவு நேரம்? இந்தாங்க கிளம்புங்க. அப்புறம் அதே யார் கொடுப்பா? ஐயா சும்மா இருந்தா அத்தை மாமா எல்லாம் இருக்காங்கல்ல. கொடைய கொடுக்கறதுக்கு அத்தை மாமா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? கொடைய கேட்டீங்களா? இந்தாங்க. சரி எனக்கு சொல்ல மறந்துட்டேன், நேத்து நான் ஒரு கனவு கண்டங்க. எதிர்த்த வீட்டுக்காரனை விட 3,500 ஓட்டு வித்தியாசத்துல நீங்க ஜெயிச்சு கவுன்சிலர் ரைட்டிங்க. அப்படி சொல்லடி ஏஞ்சல், அது இவ்ளோ லேட்டாவா சொல்லுவ? லேட்டா சொன்னா லேட்டஸ்டா சொன்னல. கள்ளி கள்ளி மட்டும் இல்லங்க, நல்லி. கள்ளிக்கும் நல்லிக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கனவு கண்டல, அப்படியே நல்லிக்கு போய் நல்ல சேலைய எடுத்துட்டு வந்தாங்க. கள்ளியும் நல்லியும் நல்லா சம்பந்தப்படுத்துறடி. சரி சரி, வேற என்ன? ஹலோ, ஹாய் மீனு. வரட்டுமா? டாடா மா. ஆன்ட்டி போ வந்துட்டடி. தீபிகாவா? வாங்கித்தரேன் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி இருக்கிறாளே. குடி குடி. ஹலோ தீபி, எப்படிமா இருக்க? எங்க உன்ன போட்டோல தான் பாத்திருக்கேன், போன்ல தான் பேசிட்டு இருக்கேன், எப்ப நேர்ல பாக்க போறேன்? நானும் வர மாட்டேங்கிறேன், அப்பா அப்பா தான் வேணாங்கறாங்க. நான் வந்த உடனே எனக்கு கல்யாணம் பண்ணுமா? அதான் எனக்கு நல்லதான், அடுத்த மாசம் எனக்கு படிப்பு எல்லாம் முடியுது. அப்படியா? என்னங்க இங்க இருக்க? குடு. எனக்கு அடுத்த மாசம் படிப்பு முடிச்சு தீபி ஊருக்கு வருதான். ஹலோ மா, அடுத்த மாசம் வரியாமா? அப்பா
தீபி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த மாசம் வராளா பா. என்னம்மா தீபி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஆமா, என்ன அடுத்த மாசம் படிப்பு முடிஞ்சு ஊருக்கு வரியா? ஆமாப்பா, படிப்பெல்லாம் போதும், இனிமே உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால அனாத மாதிரி ஹாஸ்டல்ல இருக்க முடியாது. என்ன மாதிரி ஏமா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவ? யாருங்க அனாதை? அது உன் மகன் தான், அரசியல் அனாதை. சும்மா இருக்க மாமா, சின்ன வயசுலயே பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா அது அப்படிதான் பேசும். என்னது குழந்தை அனாதைக்கு சொல்லிட்டு இருக்கேன்? அவதான் சொன்னா அவகிட்டே கேடு. தீபி ஏமா அப்படிலாம் பேசுற, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா குத்துக்கள் மாதிரி இருக்கேன். உங்க பாட்டி வெத்தலைய உரல்ல வச்சு இடிச்சிட்டு இருக்காங்க, அந்த சத்தம் தான். கிழவி வெத்தல குத்துறது ஊட்டி வரைக்குமா கேக்குது? ஏய், அங்க என்ன ஆளு அழுக்கு பேசிக்கிட்டு போட கொண்டாடி, பேசிக்கிட்டு பேசணும். இந்தாம்மா கொண்டு கொடு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஊட்டில புது கூட போடலாம் பாக்குறியா? ஏடா கூடமா பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இறங்கல் கூட்டம் போட்டுருவேன். இந்தாங்க பாட்டி பேசுங்க. ஏ தீபிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், உன்னை பார்த்தாதாண்டி என் கட்ட போகும். அப்ப அவளை சீக்கிரமா வர சொல்லுங்க. அத்தை போன கொடுங்க. தீபி பரீட்சை முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துருமா, படிச்சதெல்லாம் போதும். ஆ வச்சிருவேன். சரி, என்னங்க நம்ம தீபு படிச்சு முடிச்சுட்டா முதல்ல அவளுக்கு நல்ல மாப்பிள்ள பாக்குற வழியை பாருங்க. என்ன தேவையே இதெல்லாம், நீ சொல்லணுமா என்ன? எதிர் வீட்டுக்காரன் கண்ணு பற்ற கூடாதுன்னு என் பொண்ணை கொண்டு போய் ஊட்டியில விட்டு பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவ படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சட்டப்பட்டுன்னு காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட மாட்டேன், உனக்கு கூட சொல்ல மாட்டேன். ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்காக கரண்டி எல்லாம் பயம். சரிப்பா, நேரமாச்சு, பொதுக்குழு இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், பொதுக்குழு எந்த மண்டபத்துல? எப்பவும் போல தெருவுலதான். ஏண்டா பொதுக்குழுவெல்லாம் தெருவில் போட்டு பொதுக்குழுவோட மகிமையே கெடுக்குறீங்க? எரடே தெருவில் தெருவில்னு சொல்லிட்டு நடுத்தருக்கே வந்துடாதீங்கடா. சகுனமே சரியில்லை, நான் பொதுக்குழுவை நாளைக்கே கூட்டிக்கிட்டு. நீ பொதுக்குழுவை கூட்டுறது இருக்கட்டும், முதல்ல அந்த பொதுக்குழு நடக்கிற தெருவை கூட்டு, தெருவாக சுத்தமாகும். அம்மா, உன் புருஷனாச்சே பார்க்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் அரசு இல்லையே மகன் பெரிய ஆளாக வந்துடுவான். வந்துட்டானா எனக்கு ஒரு வாரியம் உண்டு. ஐயோ, எனக்கு என்ன நம்ம வீட்டு சொம்பு மாதிரியே இருக்கு. ஆமாடா, அதான் நானும் பாக்குறேன். இன்னைக்கு சண்டை நடந்துருக்கு. என்ன சொம்பு ரொம்ப அடி வாங்கிருக்கு தெரியலையே. சரி, நீ தொடுத்து போடா. ராமசாமி தெருவு
தெருவே ஜிலோன்னு இருக்குது. ஒரு பயிலையும் காணவப்பா. இந்த தெருவில் போய் கேட்டாக்கா கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களே, ஆனால் இந்த தெருவில் ஒருத்தரையும் காணா. எல்லாம் நம்மள மாதிரி வெளியூருக்கு சம்பாதிக்க போயிட்டாங்களா? அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். சார், 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 சார். வாங்க தம்பி, வணக்கம். யார் நீங்க, என்ன வேணும்? சார், ஒரு தகவல் வேணும். பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. வாங்களே, சோஃபாவில் உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல சார், தகவல் சொன்னால் மட்டும் போதும். என்ன தகவல் வேணும் கேளுங்க. சார், இது ராமசாமி தெரு தானே? ஆமாம், இதான் ராமசாமி தெரு. கரெக்டாக தான் வந்திருக்கேன் சார். இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் பாம்புக்குட்டி. நான் தான். என் வீடு தான் அது. என்ன தேடி தான் வந்திருக்கீங்க? சீச்சி, எங்க வீட்டில் அப்படி சொல்லலையே. வேற எப்படி சொன்னாங்க? கீரி புள்ளன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாத அப்படி என்ன தகவல் சொல்லு சொல்லு. ரொம்ப சிம்பிள்மா, கீரி புள்ள வீடு. என்ன வேணும்? இளைஞரன் சேர வந்திருக்கீங்களா? கட்சி ஆபீஸ்ல உட்காந்து பேசுவோம். இல்ல சார், ஆரம்பம்லாம் நல்லதான் இருக்கு, ஆனா எண்டு தான் சரியில்லை. அப்ப எண்ட சொல்லுங்க, அதை கரெக்ட் பண்ணிடுவோம். கீரி புள்ள வீடு என்னது சார்? போங்க, போய் தலை முழுங்க, போங்க. என்ன பண்றது? ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பவரா? ஒருவேளை நம்ம சித்தப்பா பெரிய பவர் ஸ்டாரா இருப்பாரோ? ராஸ்கல், இனிமே இந்த கெட்டவத்த பேசுனே உன்னை கொன்னே போட்டுருவேன், போடா. தமிழ் பண்பாடு நல்லா வளர்ந்துருச்சு, அப்படி என்ன நான் தப்பா கேட்டேன்? சித்தப்பன ஆசைய பார்க்க வந்ததுக்கு தண்டனையா இது? யாரியா அது? ஏய் நில்லு, ஒன்னு இந்த பக்கம் போ, இல்ல அந்த பக்கம் போ, ரெண்டும் இல்லாம நடுவுல எங்க போயிட்டு இருக்க? வேணாம் சார், அதை உங்ககிட்ட வேற கேட்டு இன்னொரு கண்ணத்துல அடி வாங்குவா. பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. என்ன விஷயம்? ஏன் சார், கீரி புள்ளங்கிறது அவ்வளவு கொடூரமான வார்த்தையா? டேய், பாத்தீங்களா சார், உங்களுக்கு கூட எவ்வளவு கோவம் வருது. டேய், கீரி புள்ளங்கிறது ஏன் பேரு? அது சொன்னா ஷாக் ஆகாதா? நீங்க கொடுத்தது ஷாக்கா? நான் பயந்துட்டேன். அப்ப நீங்க தான் என் சித்தப்பாவா? நீ தான் என் அண்ணன் மகனா? வர வர சித்தப்பா. ஐயோ ஐயோ, டேய், உன்ன தேடிதான்டா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, உன் கண்ணை என்ன பண்ண மாதிரி வீங்கி கிடக்கு. உங்க பேர எழுத்த வீட்டுல? எழுத்த வீட்டுல கேட்டேன். கேட்டயா? ஐயோ ஐயோ, அடியே அண்டால தண்ணி வெடி என்னை வச்சு காய்ச்சி. முடியல 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 சித்தப்பா, எனக்கு ஒண்ணு புரியலையே. ஒண்ணு புரியாதரா? எப்ப என் பேர எழுத்த வீட்டுல கேட்டியோ அப்பயே உனக்கு எனக்கு உள்ள உறவு வந்து போச்சு. இனிமே இந்த பக்கம் சித்தப்பா. ஏய், என் வீடு இருக்கிற இடம் உனக்கு தெரியும். அடுத்த தடவை நேரவா, உறவோட உன்னை சேர்த்துக்கிறேன். ஆனா எழுத்த வீட்டுக்காரன் கண்ணுப்பட்டது எதை சுத்தி போட்டாலும் சரியா போகாது. அவன் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஆமா, சொல்லிவிட்டேன். எனக்கு
பொண்ணு அழகா இருப்பாளாடா. அவன் அப்ப மாதிரியே இருப்பான் பாக்குறியா? மச்சான் உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா திரும்பிக்கோ, பகை உனக்கு தான் எங்களுக்கு இல்ல. சரியா பாருங்க. கூடாது. எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு, நான் வரேன். கேக்குறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கண்ட கழுதுங்கறீங்க. ஒரு வழியா தங்கச்சி யாரும் பாக்காம கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும் பாத்துக்கிட்டு இருக்குது. கரை வெட்டி கட்டிட்டு உள்ள போட. போ, இந்த கிழமை கூட்டிட்டு போ. பார்த்து பார்த்து போ, பார்த்து போ. சுப்பா, யார் யாரை பார்க்க வேண்டியிருக்கு? ஆத்தாளை பார்க்க வேண்டியிருக்கு, மகளை பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தா அதுக்கு இந்த வர்றாரு பெரிய ஒரு இவரை வேறு பார்க்க வேண்டியிருக்கு. இவர் இன்னமா இருக்கிறாரு, கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டு குன்னே அப்படி வர. வணக்கம் 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 வணக்கம். ஆமா, ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு போனீங்களே, யாருக்கு தெரியாம? அது யாரு? அது என் மக தான். ஊர் பூரா ஒரே கொள்ளிக்கண்ணா இருக்கா. 10 வருஷத்துக்கு அப்புறமா என் மகன் இந்த ஊருக்கு வருது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம அப்படி வேட்டியை மறைச்சு உள்ள கூட்டிட்டு வந்தோம். உங்களுக்கு என் மகளை பாக்கணும்னாக்க நாளை பின்ன வீட்டுக்கு வந்து பாருங்க. அதுக்கு என்ன, நாளைக்கே வந்து பார்த்தா போ. வாங்க, நல்லபடியா போயிட்டு வரேன். ஆமா ஆமா ஆமா, பண்ணையர் விட்டு காலை கட்ட ஊத்துக்கு தெரியுதான், பாத்து போங்க. தூக்கி போட்டு நொந்துட போகுது. என்னங்க சுத்தியும் கையமா நிக்கிறீங்க? எழுத்து விட்டுக்கார, அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம வீட்லயும் ஒரு பையன் இருக்கான். எந்த நேரத்துல எது வேணா நடக்கும். அதனால நம்ம பையனை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வர்ற பொண்ணு பாத்துக்க போறா. நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல. யாரு? உன் தங்கச்சியா? 10வது படிச்சுட்டு நீயே 10 மணிக்கு தான் எந்திரிக்கிற. அவ உன்னோட 2 கிளாஸ் கூட படிச்சிருக்கா, அவ எத்தனை மணிக்கு எந்திரிப்பாளோ? இந்த பாரு, எதுக்கும் சீக்கிரமா எந்திரிக்கிற பொண்ணை பார்த்து நம்ம பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். முதல்ல அத செய்யு. தள்ளுங்க, போங்க, முறைக்காதீங்க. வந்துட்டியா? வந்துட்டியா? என்ன பாட்டு பாடுன? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடா. நல்ல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் பாட்டெல்லாம் படிக்கிற. என்னப்பா ஜன்னல மூடி வச்சிருக்கீங்க? கெட்ட காத்தெல்லாம் வந்துட கூடாதுடா. அதுக்காக நான் புளிங்கி சாகறதா? எதுக்கு புளிங்கி சாகற? மேல பாரு, மேல பாரு. என்ன இருக்கு? ஏசி உனக்காக வாங்கி போட்டிருக்கல. அப்பா நான் சும்மா இல்லடா. ஐயோ ஐயோ, என் மகன் பொங்குறாரு. அம்மா உள்ள போயிரு, உள்ள போயிரு. டேஞ்சர் ஆயிரும். என்ன தம்பி, ஏசி நல்லா ஓடுமா? அட என்ன, நீங்க அப்படி கேட்டு போட்டீங்க? அப்படி தான் கேப்பேன், சத்தமா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன ஒத்த ரூமுக்கு ஏசி போட்டுருக்கீங்க? வீடு பூரா எல்லாம் ஏசி போட்டுருக்கீங்க. சும்மா வீடு ஊட்டி மாதிரி குளு குளுன்னு இருக்கும். ஒட்ட வெயில்ல மண்டை காயறதெல்லாம் ஒத்த ரூமுக்கு ஏசியை போட்டுவிட்டு ஓவரா ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு ஊட்டியில படிச்சவ, குளு குளுன்னு வளர்ந்தவ, வீடு எப்படி இருக்கணும்? அதனால தான் வீடு பூரா ஏசி பண்ணி வீட்டையே ஊட்டி மாதிரி ஆக்கிவிட்டேன். ஒரு ஓனா மட்டும் இந்த தெருவில் தெரியாமல் இருந்திருந்தது மொத்த ஊரையும் ஏசி ஆக்கியிருப்பேன். அது இந்த தெருவில் தெரிஞ்சு உங்கள் கம்பெனி வருமானத்துக்கு எடுத்து பிடிச்சி. இந்தாங்க 1000 ரூபா. அண்ணா 800 ரூபா தானே? 200 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி வாங்கி அடிச்சு சாப்பிடியா? ஓ, நாங்கள்லாம் 200 ரூபா டிப்ஸ் கொடுக்குற பரம்பரை. என்னங்க ஏ கிரிப்பிள, எதுக்கு அடிச்சா? எதுக்கு அடிச்சானா? எதுக்கு அடிச்சானு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். போடா போயா.
காரணமே சொல்லாம அடிக்கிற. புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீ போறவனை கூப்பிட்டு புலையர் நிறைவியா? உனக்கெல்லாம் பாம் தேவையில்லடா, குருவி வெடியிலே உனக்கு கொண்டுடுவேன்.